மோசமான கர்மாவிலிருந்து விடுபட முடியுமா? நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி சொன்னால், நமக்கு மோசமான கர்மாக்கள் இருக்குது. அப்போ அந்த மோசமான கர்மாவை வந்து அதிலிருந்து நம்ம வந்து மோசமான பலனை தான் அனுபவிச்சு தான் தீரணுமா, அதிலிருந்து விடுபடுறதுக்கு ஸ்கோப் இருக்கா, விதியை வெல்ல முடியுமா, அந்த மோசமான பலன் நமக்கு வராமல் பார்த்துக்கிட முடியுமா சொல்லி நிறைய பேருடைய கேள்விகள் அதில் தான். இந்த பரிகாரங்கள் பண்ணுறேன், கோயிலுக்கு போகிறேன், பூஜை பண்ணுறேன், என்னெல்லாமோ பண்ணுறதுடைய நோக்கமே என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம கர்மாவிலிருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்காங்கிறது தான். அப்போ உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த கர்மாங்கிறது அப்படியே நிறைவேறணும்னு கட்டாயமே கிடையாது. ஏன்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாகவும் கொடுக்கப்படலை. இப்போ பனிஷ்மெண்ட்டாக ஏன் கொடுக்கப்படலை? இப்போ உதாரணமாக நமக்கு வந்து ஒரு கஷ்டம் ஏற்படுது, கஷ்டம் ஏற்படுறதுக்கு காரணமாக நமக்கு ஏதோ ஒரு மோசமான கர்மா நம்ம பண்ணியிருக்கலாம். அப்போ அந்த கஷ்டமான காரியம், அந்த மோசமான காரியம் பண்ணினது வந்து நமக்கு ஒரு கஷ்டத்தை இப்போ கொடுத்துருக்கு. அப்போ வந்து நம்ம வந்து அந்த மோசமான கர்மாவை பண்ணி அதனால் நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி நமக்கு கஷ்டம் ஏற்படுதான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இப்போ பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லி சொன்னால் பனிஷ்மெண்ட்டுடைய ரூல் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு சொல்லி சொன்னால், எந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாலுமே அதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், திருப்பி அதே தப்பை திருப்பி பண்ணக்கூடாது, அதுக்கு தான் பனிஷ்மெண்ட்டே கொடுக்கப்படுது. பனிஷ்மெண்ட்டுடைய நோக்கமே அதுதான். ஒரு தப்பு பண்ணுறான், தண்டனை அனுபவிக்கிறான்னு சொன்னால் திருப்பி அதே மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. இப்போ நமக்கு வந்து ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம்னு சொல்லி சொன்னால், என்ன தப்பு பண்ணதுக்காக இந்த கஷ்டம் நமக்கு வந்திருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அப்போ இது வந்து எந்த இப்போ எந்த ஒரு கஷ்டமுமே பனிஷ்மெண்ட்டாக நமக்கு கொடுக்கப்படலை. அதில் பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கப்படாததுனால என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம வந்து அந்த கர்மாக்கள் எல்லாமே பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கப்படலைங்கும் பொழுதே அது வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நமக்கு வந்து கஷ்டமே கொடுக்கப்படுது. அதனால் நமக்கு ஒரு கஷ்டமே வந்தாலுமே கூட உண்மையில் ஒரு வழிகாட்டுறதுக்கு தான் வருது. அதனால் நம்ம அதையுமே கூட நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிடலாம். ரெண்டாவது, அந்த கஷ்டத்தை நம்ம கட்டாயமாக அனுபவிச்சு தான் தீரணும்னு கூட ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, நமக்கு வரக்கூடியதை வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், நம்முடைய ஆகாமிய கர்மா நல்லா பண்ண என்னன்னு சொல்லி சொன்னால், அது வந்து நம்முடைய சூழ்நிலைகளை கூட மாற்றி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்முடைய நல்ல கர்மா வந்து அடுத்து நம்ம வந்து அது வந்து கடைசியில் நாம் இப்பவும் செய்யக்கூடிய நல்ல கர்மா வந்து சஞ்சீத கர்மாவில் தான் போய் சேரணும்னு அவசியம் இல்லை, அந்த பேங்க் டெபாசிட்டில் தான் போய் சேரணும். இப்போ செய்யக்கூடிய சூழ்நிலையை கூட ஒரு ப்ளஸ்ஃபுல்லாக, ஒரு பிளஸ்ஸிங்ஸை விட நம்ம மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் அந்த கர்மாவுக்கு, நம்முடைய ஆகாமிய கர்மாவுக்கு இருக்குது. அதனால் இப்போ நம்முடைய கடமை என்னன்னு சொல்லி சொன்னால், நல்ல கர்மாக்களை பண்ணணும். அதான் தர்மத்தோட வாழணும். இப்போ நம்ம சாஸ்திரங்களுமே என்னன்னு சொல்லி சொன்னால், ரெண்டு விதமான அம்சத்தை கொடுக்குது. நீ தர்மத்தை செய், நீ முக்தியை அடைய வேண்டியது முக்தி, செய்ய வேண்டியது தர்மங்கள்ங்கிற மாதிரி. தர்மம்னு சொன்னால் தானே தர்மங்கிற அர்த்தம் இல்லை. நாம் வந்து ஒரு அறநெறியோடு வாழணுங்கிறது தான் முக்கியமானது. அந்த அறநெறியோடு வாழ்கிறத வந்து தர்மம்னு சொல்கிறோம். அது ஆகாமிய கர்மாவில் நல்ல கர்மான்னு சொல்லி சொல்கிறோம். அதனால் எது நல்ல கர்மாங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் நமக்கு சொல்லப்படுதோ, அதெல்லாமே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், நாம் வந்து நல்ல கர்மாவாக எடுக்கும்போது அது நம்ம மேலே உள்ள மோசமான கர்மாக்களையும் நீக்கிறது, நமக்கு ஒரு நல்ல ஒரு பேங்க் பேலன்ஸையும் க்ரியேட் பண்ணிடுது. இப்போ இது வந்து ஒரு பேசிக்காக இதை பற்றிய ஒரு கர்மானா என்னங்கிறத பற்றிய ஒரு பேசிக் ஐடியா. ஏன்னா கர்மாங்கிறது வந்து ஒரு வேக் ஐடியா வச்சுக்கிட்டதோட ஒரு பேசிக்காக அது என்ன பிரின்சிபிளில், என்ன ஃபிலாசபியில் இந்த கர்மா தியரியை கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இதில் என்னென்னு சொல்லி சொன்னால், இது நம்ம மற்றதெல்லாமே கூட நல்ல, இப்போ இது வந்து சிலவங்களுக்கு பிறவிகளில் மேலே கூட நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம். நல்லதுன்னா என்ன, கெட்டதுன்னா என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ நம்ம நல்லதே செய்யணும், கெட்டதே செய்யக்கூடாதுங்கிற ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே மெயினாக நமக்கு இது போதும். அதனால் இது கர்மா தியரியை பின்பற்றுறதுனால எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நம்ம அறிவுபூர்வமாக நம்ம அந்த அணுகுமுறை எடுத்துக்கிட்டாலும் சரி, நல்லது செய்யணுங்கிற ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும்.